சுவாமி சரணம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சபரிமலாயப்பன்சன்னல். இப்போ நம்ம இந்த விடலை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா, சுவாமிமார்கள் அனைவருமே வந்து சாமி மாளிகப்புரத்தம்மனோட வரலாறு என்னன்னு சொல்லுங்கள். மாளிகப்புரம் தோன்றிய வரலாறு என்ன, அது எதனால் வந்து சன்னிதானத்துக்கு பக்கத்திலே வந்து மாளிகப்புரம் கோயில் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதற்கான பதிவு தான் சாமி இந்த வீடியோவில் நம்ம வந்து மாளிகப்புரத்தின் வரலாறை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே இருப்போம். ஆனால் உண்மையிலே வந்து இந்த வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப பார்த்தா பல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம கலெக்ஷன்லாம் கிடச்சிருந்தது. என்னென்ன அப்படின்றத பற்றி வீடியோக்குள்ளே பார்ப்போம். சுவாமி சரணம், சுவாமியே சரணமையப்பா. அதாவது சபரிமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீதர்ம சாஸ்தாவின் சன்னிதானத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவில் உள்ள மாளிகப்புரத்தம்மன் கோவில் வந்து இருக்குது. இந்த மாளிகப்புரத்தம்மன் கோவிலில் வந்து மஞ்சமாதா, அதாவது மஞ்சாம்பிகை மற்றும் இல்லைன்னா மஞ்சமாதா என்றும் வந்து பக்தர்களால் அந்த மாளிகப்புரத்தம்மா வந்து அழைச்சிட்ருக்காங்க. சரி, இப்போ நம்ம வந்து மாளிகப்புரம் எதனால் தோன்றுச்சு என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். மகிஷி என்ற ஒரு பெண் கல்வான் என்ற முனிவனின் மகன் ஆன மகிஷாசுரனின் சகோதரியனால் வந்து இந்த மகிஷி. இந்த மகிஷி வந்து கல்வான் என்ற ஒரு முனிவரோட மகன், மகிஷாசுரனின் சகோதரி. சரி, இந்த கல்வானின் மாணவர் ஒருவர் வந்து ஒரு முறை மகிஷியை சபித்தார். அதாவது அவங்க அந்த கல்வான் அப்படின்ருக்கார் பற்றி முனிவர், அந்த முனிவரினுடைய ஒரு மாணவர் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா அந்த மகிஷியை வந்து சாபம் கொடுக்குறார். என்ன சாபம் அப்படின்னா, உன் தலை மேலே வந்து எருமை தலை தான் இருக்கணும், மனுஷ அதாவது நீ ஒரு பெண்ணாக இருக்கிற இந்த பெண்ணானவளோட தலை வந்து உனக்கு இந்த அழகே இருக்கக்கூடாது, எருமை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சாபம் விடுறாரு. நம்ம வந்து பிரீஃபாக உள்ளே போய் பார்க்க வேணாம், எல்லாம் மேலோட்டமாக வேகமாக நம்ம பார்ப்போம். அது மாதிரி சாபம் விடுறாரு, எருமை தலை தான் உனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்களுக்கும் எருமை தலை வந்து வந்துருச்சு. பிறகு மகிஷி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரம்மாவை நோக்கி தவம் செய்கிறாங்க. பிரம்மதேவரை நோக்கி வந்து இது மாதிரி சாகாவரம் வேண்டும் அப்படின்னு ஒரு தவம் செய்கிறாங்க. அதே மாதிரி பிரம்மாவும் வந்து கேட்ட வரத்தை கொடுக்குறாரு. பிறகு இரு ஆணாலையும் சேர்ந்த ஒரு பிள்ளை, அதாவது ஒரு சிறுவனால் தான் வந்து உன்னை அழிக்க முடியும், ஒரு குழந்தையால் தான் உன்னை வந்து அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயப்பன் தோன்றாரு. அரியும் அரணுக்கும் அழகான ஒரு புத்திரன், அரிகர புத்திரன் ஐயப்பன் வந்து அவதரிக்கிறாரு. அவதரித்து பந்தளத்தில் வந்து அவர் வந்து ஒரு மானிடனாக வாழ்ந்து இது மாதிரி ஒரு 12 வயசில் சரியாக ஒரு 12 வயசில் மணிகண்டன் வந்து காட்டுக்கு போகிற நேரத்தில் மகிஷியை வந்து வதம் செய்கிறாரு. மகிஷியை வதம் செய்த பிறகு ஐயப்பன் வந்து அந்த இடத்துல ஒரு சாபத்திற்கு ஒரு முடிவு கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, உன்னோட தலை வந்து எருமை தலை வந்து நீக்கி அழகான ஒரு பெண் முகம் வந்து ஐயப்பன் அந்த இடத்துல தரார். உன்னே அந்த அழகான முகத்தை தந்த பிறகு அந்த பெண்ணாகப்பட்டவள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அதாவது மகிஷி மாளிகப்புரத்தம்மாவாக இருக்கக்கூடிய மகிஷி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நான் உங்களை திருமணம் செய்கிறேன் அப்படின்னு பகவான் ஸ்ரீ மணிகண்டனை கேட்குறாங்க. அதுக்கு வந்து மணிகண்டன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ஒரு பிரம்மச்சாரி, அதனால் என்ன நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சபரிமலை என்ற ஒரு மலையில் வந்து நான் ஒரு கோயில் ஒன்று அமைச்சு அந்த இடத்துல தான் நான் வந்து தவம் செய்ய போகிறேன், நான் வேணால் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன வாக்கு அவர் கொடுக்குறாரு அப்படின்னா, அதாவது எந்த வருடம், வருடா வருடம் கார்த்திகை மற்றும் மார்கழி மாதம், விருச்சக மாதம், மலையாளத்தில் சொல்லக்கூடிய விருச்சக மாதம், இந்த விருச்சக மாதம் முடிகிறதுக்குள்ளார நான் மகர சங்கராந்தி வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் எந்த வருடத்தில் கன்னி சுவாமிகள், அதாவது வருடா வருடம் ஐயப்பன் அதாவது அவரோட கோயிலுக்கு வரக்கூடிய கன்னி சுவாமிகள் முதலாம் ஆண்டு வரக்கூடிய சுவாமிகள் என்று வராமல் அந்த சரங்குத்தியில் வந்து அம்பு குத்தாமல் இருக்கிறார்களோ அப்போது நான் உன்னை வந்து திருமணம் செய்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்குறாரு. சத்தியமான வாக்கு அவர் கொடுத்துறாரு. அதே மாதிரி சில வருடா வருடம் வந்து அந்த மாதிரி எல்லா கன்னி சுவாமிகளுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்காங்களே தவிர கன்னி சுவாமிகள் வராத நாட்கள் இல்லை அவர் வாக்கு கொடுத்ததுலேருந்து. அதனால தான் நம்ம வந்து சரங்குத்தி எடுத்துகிட்டு போய் சரங்குத்தியில் போய் நம்ம அந்த சரக்கோல் எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல குத்துறோம். அதே மாதிரி தான் வருடா வருடம் தற்போது வரை நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து வாக்கு கொடுக்குறாங்க. அதுலேயும் வந்து ஐயப்பன் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன் கிடையாது, ஒரு கடவுள் கிடையாது. என்ன அப்படின்னா, மாளிகப்புரத்தம்மா வந்து ஏன் சபரிமலையில் இருக்கக்கூடிய இடதுபுறத்தில் வந்து மாளிகப்புரத்தம்மாவை மஞ்சமாதா அம்மாவை உட்கார வச்சுருக்கார் அப்படின்னா, நம்ம பக்தர்கள் வந்து கொண்டு செல்கின்ற நெய் இருக்குல்ல, இருமுடியில் எடுத்துகிட்டு செல்லக்கூடிய அந்த இருமுடியில் இருக்கக்கூடிய தூய்மையான நெய்க்கு வந்து அந்த
தீய சக்திகள் கெட்ட சக்திகள்லாம் வந்து அந்த காற்றுக்கு வருமா, காற்று கருப்பாண்டோ அப்படின்னு கருதப்பட்டு வருகிறது, காலகாலமாகவே நம்பப்பட்டு வருகிறது. அந்த காற்று கருப்பு எல்லாமே நம்ம அந்த நெய்க்கு வரும், நெய் வாசனைக்கு வரும் கூட அப்படின்றாங்க. அந்த அதுவும் நம்ம வந்து ஏறக்கூடியது மலைப்பாதை, அந்த மலைப்பாதையில் ஏறக்கூடிய நேரத்தில் காற்று கருப்பு எல்லாமே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு வந்து எதுவுமே வராமல் பக்தர்களை தொந்தரவு, எந்த ஒரு தொந்தரவுமே செய்யாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் மஞ்சமாதாவை தனது இடதுபுறத்தில் வந்து பகவான் ஸ்ரீ ஐயப்பன் வந்து அந்த இடத்துல பீடமாக அமைச்சு அந்த இடத்துல வந்து அமர சொல்லி அவருக்கு வாக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி அந்த அம்மாவும் வந்து யாருக்குமே எந்த ஒரு தீங்குமே நடைபெறாமல், அதாவது ஏன்னா அவங்களே வந்து ஒரு அரக்கியாக இருந்து தான் விமோச்சனம் வாங்கி இப்போ ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து எந்த ஒரு இந்த கெட்ட சக்திகள் எதுவுமே நெருங்க விடாமல் அவங்க காப்பாற்றுறதாகவே தற்போது வரை நம்பப்பட்டு வருகிறது, மற்றும் அது சத்தியமான உண்மையாகவும் கருதப்பட்டு வருகிறது. சரி, இப்போ சன்னிதானத்திலிருந்து இடதுபுறத்தில் 100 மீட்டர் தொலைவில் இடதுபுறத்தில் வந்து மாளிகப்புரத்தம்மா அமர்ந்திருக்காங்க. இது மாளிகப்புரத்தம்மாவோட சிலை வந்து மதுரை மீனாட்சி அம்மன் சிலை மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, நம்பப்பட்டு வருகிறாங்க. சரி, நம்ம அந்த டாபிக் போவோம். இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு அதாவது முதல் இருந்த காலத்தில் வந்து வெறும்னா வந்து அந்த இடத்துல இந்த சபரிமலையில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு முன்னர் மாளிகப்புரத்தில் வந்து ஒரு பீடம் மட்டும்தான் இருந்தது. இந்த பலிபீடம் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு பீடம் மட்டுமே பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருந்தது. அதுக்கப்புறம்தான் மாளிகப்புரத்தம்மன் சிலை பிரம்மஸ்ரீ ஸ்ரீ கண்டரர் மகேஸ்வரர் தந்திரியால் நிறுவப்பட்டது. அதாவது மூத்த தந்திரியாக கருதப்படும் பிரம்மஸ்ரீ ஸ்ரீ கண்டரர் மகேஸ்வர தந்திரியால் தான் தற்போது உள்ள மாளிகப்புரத்தம்மனோட சிலை வந்து நிறுவப்பட்டுள்ளது. அந்த மாளிகப்புரத்தம்மன் தேவியின் சிலையில் என்னென்ன இருக்கிறது அப்படின்னா, ஒரு கையில் சங்கு சக்கரம் மற்றும் அபயமுத்திரையை வைத்திரு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீ மாளிகப்புரத்தம்மா. அதாவது சங்கும் சக்கரமும் மற்றும் அபயமுத்திரையை கொண்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இப்போ அந்த சிலை வந்து பார்த்தோம், நம்ம எப்பயுமே வந்து போகிறப்பெல்லாம் சன்னிதானத்துக்கு போயிட்டு மாளிகப்புரத்தம்மா கோயிலுக்கு போகிறப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, எப்பயுமே அந்த சிலை மீது வந்து ஒரு தங்கத்தகடால் மூடப்பட்டு உள்ளது. என்றைக்கு அந்த வந்து தங்கத்தகடிலிருந்து எடுத்து அந்த அம்மாவோட சிலை காட்டுவாங்க அப்படின்னா, பக்தர்கள் யாருக்குமே அது தற்போது வரை காட்டுறதுக்கு காட்ட மாட்டாங்க. எப்போதுமே தங்கத்தகடு வச்சு தான் சாத்தி வச்சுருப்பாங்களே தவிர, அவங்களோட அந்த விக்கிரகத்தோட சிலையை வந்து தற்போது வரை யாருக்குமே காட்டவில்லை. அது வந்து தற்போது வரை குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, யாருக்குமே வந்து அந்த சிலையோட ஃபுல் அந்த உருவம் வந்து யாருக்குமே தெரியாது. எப்பயுமே தங்கத்தகடை வச்சு தான், அதாவது பூஜை செய்யக்கூடிய அந்த மேல்சாந்தியாக மாளிகப்புறம் மேல்சாந்திக்கு மட்டுமே தெரியக்கூடிய விஷயம் மட்டும்தான் இந்த மாளிகப்புரத்தம்மாவோட சிலை வடிவம், மற்றபடி வேறு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறமா தான் வந்து அந்த மாளிகப்புரத்தம்மாவோட அந்த மேல்கூரையும் வந்து தங்கத்தகடினால் பூசப்பட்டு வந்துள்ளது. இதுதான் மாளிகப்புரத்தின், அதாவது மாளிகப்புரத்தம்மனுடைய மஞ்சமாதா அம்மனுடைய வரலாறு. ஏன்னா சுவாமிமார்கள் கேட்டிருந்தீங்க, சாமி மஞ்சமாதாவை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போடுங்க அப்படின்னாங்க. அதனால தான் லேடிஸை பார்த்தோன்னா மஞ்சமாதா அப்படின்னு சொல்லுவோம், மாளிகப்புரத்தம்மான்னு சொல்லுவோம். இதற்கு தான் சாமி காரணம். அண்ட் மேலும் பல தகவல்கள் தெரிந்தால் நிச்சயமாக நான் உங்களோட கூட ஷேர் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்மைகள் நடக்கட்டும். சுவாமி சரணம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. நன்றி, வணக்கம். நன்றி.